உலகெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் அனைத்து தாய் தமிழ் உறவுகளுக்கும் அழகான வணக்கங்கள். நான் உங்கள் பாஸ்கரன், இந்திய ராணுவ உறவினர்களே. 1000 பட்டங்களை கொண்ட ஏசநாட்டு கலர்களின் பட்டப்பெயர்களின் விளக்கம் தொடர்ச்சி. கருப்பட்டியார் கரும்பை பிழிந்து காட்சி சர்க்கரை செய்து திருக்கோவில்களுக்கு பூசணை பொருட்களாக சர்க்கரை, கருப்பட்டி, கரும்புச்சாறு, கரும்பு போன்றவற்றை வழங்கியவர்கள். புதுக்கோட்டை, கருப்பட்டி விடுதி, கருப்பட்டி பட்டி, மடிகை, உரத்த நாடு முதலிய ஊர்களில் இவர்கள் அதிகமாக வாழ்கின்றனர். கருடியார் போர்பேச்சு செய்கின்ற மறவர் கூட்டம் கருடி கூற்றம் என்று அழைக்கப்படும். எனவே இப்பட்டம் கள்ளர்களின் படைப்பேச்சியை வழங்கியவர்கள் குறித்தாகும். நாட்டாட்சியோடும் போர்க்களங்களோடும் இவர்கள் நெருங்கிய தொடர்புடையவர்கள். கோதாண்ட பிரியர் சோழர் படையில் வில்லியந்தி போர் புரிந்தோர். வெல்வித்தையில் சிறந்த போர் தளபதிகளாக விளங்கியவர்கள். உரத்த நாடு, சூரக்கோட்டை போன்ற ஊர்களில் இவர்கள் அதிகமாக வாழ்கின்றனர். சங்காத்தியார் போர்க்களங்களின் போரின் தொடக்கத்தையும் வெற்றியும் சங்கொலி எழுப்பி அறிவிக்கும் உரிமை கொண்ட மரபினர். இவர்கள் பேரில் திருத்துறைப்பூண்டிற்கு பக்கத்தில் சங்கேத்தி என்னும் ஊரும் உண்டு. கண்டியன் ராஜகண்டியன் கண்டியர் செம்பிய சக்கரவர்த்தி மரபில் வந்த மன்னன் கண்டியன் கண்டியூர் என்னும் தேவாரம் பாடப்பட்ட சிவதள நகரத்தை உருவாக்கி ராஜதானியாக கொண்டவன். சின்ன கண்டியூர், கண்டியன் காடு, கண்டியன் பட்டு, கண்டிதன் பட்டு, கண்டியன் பட்டு என்னும் ஊர்களையும் உருவாக்கி அரசாண்டவன். இவன் மரபினர் கண்டியன், ராஜகண்டியன், கண்டியர் என்னும் பட்டங்களை கொண்டனர். கண்டியன் என்ற பட்டமுடைய கள்ளரின மக்கள் தஞ்சை மாவட்டம் முத்துவீர கண்டியன்பட்டி, நந்தவனம்பட்டி, மணியேறிபட்டி, ஆவாரம்பட்டி, புங்களூர், கக்கரை, பின்னையூர், மண்டலக்கோட்டை, நெல்லுப்பட்டு, ஆர் சுற்றிப்பட்டு, மன்னார்குடி, பைங்கானாடு, தலையாமங்கலம், இடமேலையூர், வடுவூர், திருக்களர், பெருங்காவாழ்ந்தான், கருவாக்குறிச்சி, சொக்கலாவூர், கீராளத்தூர், சோழபாண்டி, பட்டுக்கோட்டை, ஆவிக்கோட்டை, பெரியகோட்டை, அதிராம்பட்டினம், திருவையாறு, திருச்சினம்பூண்டி, மகாராசாபுரம், புதுக்கோட்டை, கீழக்கரை மீட்டார்கோட்டை, புதுக்கோட்டை விடுதி, பாச்சுக்கோட்டை, கீழாத்தூர் முதலிய ஊர்களில் பெருமளவில் வாழ்கின்றனர். ராஜகண்டியன் ராஜராஜ சோழனின் சிறப்பு பட்டங்களில் ஒன்றாகும். ராஜகண்டியன் ராஜகண்டியர் என்று உருமாறி இன்று கண்டியர் என்று அழைக்கப்படுகின்றனர். இவர்களில் கண்டியூர் அரண்மனை சோழ நாட்டு நித்த வினோத வளநாட்டு கிளார் கூற்றத்து ஆயிரத்தலி அரண்மனை என்று பெயருடையது. முதலாம் மாறவர்மன் சுந்தரபாண்டியன் கிபி 1216-1244 சோழர்களை வென்று இந்த அரண்மனையில்தான் முடிசூடி கொண்டான் என்பது வரலாறு. ராஜராஜ சோழன் ஈழத்தை வென்று பண்டைய தலைநகரான அனுராதபுரத்தை அழித்த பின் ஜனநாத மங்கலம் என்ற புதிய இன்றைய புலனர்வாவை தலைநகராக உருவாக்கினான். நாகநாடு, வன்னி, திருக்கோணமலை, புலனர்வா மற்றும் அனுராதபுரம் போன்ற இடங்களில் சோழ ஆட்சிக்கு உட்பட்டிருந்தது. இது மகாவம்சத்தில் சிறப்பாக கூறுகிறது. இக்காலகட்டத்தில் இலங்கையின் தென்பகுதி சோழன் ஆட்சிக்கு உட்படவில்லை. தொடர்ந்து சிங்கள மன்னர்களின் ஆட்சியில் இருந்ததால் இடையூறாக இருந்தது. இந்நிலையை மாற்றி இலங்கை முழுவதும் சோழனின் ஆட்சி அமைய போர்ப்படை அமைத்து தலைமை தாங்கி வெற்றி கண்டவன் கண்டியூர் இளவரசன் ராஜகண்டியன். இதன்பின் இலங்கையின் மையப்பகுதியில் புதிய தலைநகரை உருவாக்கி ராஜகண்டியன் மாநகரம் என்று பெயரும் சூட்டப்பட்டு சோழனின் பிரதிநிதியாக ஆட்சி ஏற்றான். ஆங்கிலர் ஆட்சி காலத்தில் ராஜகண்டியன் மாநகரம் கண்டி என்ற பெயருடன் ராஜதானியாகவே திகழ்ந்தது. இன்றும் சிங்கள மக்கள் கண்டியை மானுவர என்ற பெயர் கொண்டே அழைக்கின்றனர். மானுவர என்றால் சிங்கள மொழியில் தலைநகரம், மாபெருநகரம் அல்லது ராஜதானி என்று பொருள்படும். உலக நாடுகளில் முதன் முதலில் சோழன் ஆதிக்கத்தை ஏற்படுத்திய பெருமை ராஜகண்டியனுக்கே உரியது. இதனை பெருமைப்படுத்தவே ராஜராஜ சோழன் ராஜகண்டியன் என்ற சிறப்பு பட்டத்தை தான் ஏற்றான் என்பதும் வரலாறு. வராந்தாக சோழனின் மனைவி கண்டியத்தேவர் வம்சத்தைச் சேர்ந்தவர். இக்கண்டியத்தேவர்கள் இப்பொழுதும் தஞ்சாவூரில் வாழ்கின்றனர். ஈசநாட்டு கள்ளர்களின் பட்டப்பெயர்கள் விளக்கம் தொடரும். நன்றி. கார் சூர்யா சேண்ட பிரியர். மேலும் பல மறைக்கப்பட்ட மறுக்கப்பட்ட உண்மை வரலாற்றை தெரிந்து கொள்ள கள்ளர் படைப்பற்று யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து லைக் மற்றும் ஷேர் செய்யவும். அப்படியே அருகில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் செய்து தொடர்ந்து இணைந்திருங்கள் கள்ளர் படைப்பற்று யூடியூப் சேனல் மற்றும் ஃபேஸ்புக் பேஜுடன். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம்.